Exercise 5.2, fill in the blanks. Next, draw a pictograph for given data. Month, number of computers sold. Okay, June, July, August, September. Choose your own suitable scale. The scale means நம்ம கீன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அது உங்களுக்கு சூட்டபிளாக இருக்கிற மாதிரி உங்கள் கீயை சூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க. சி க்வெஸ்டின் சொல்யூஷன். ஒன் பிக்சர் ரெப்ரசன்ட் 100 கம்ப்யூட்டர்ஸ். யூ மஸ்ட் ரைட் த கீ. ஒரு பிக்சர் எத்தனை திங்ஸையோ இதையோ மெஷர் பண்ணுது, மென்ஷன் பண்ணுது அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக எழுதணும். இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஒன் பிக்சர் ரெப்ரசன்ட் 100 கம்ப்யூட்டர். அப்போ ஒரு இது வந்து கம்ப்யூட்டர் பிக்சர். ஸோ இது ஒன் வந்து 100 கம்ப்யூட்டர்ஸை ரெப்ரசன்ட் பண்ணுது. சி இன் ஜூன் ஹவு மெனி 300. இன் ஜூன் ஹவு மெனி 300. 300 மீன்ஸ் 100, 200, 300. ஜூலை 450. ஜூலை 100, 200, 300, 400. ஹாஃப் தான் நான் ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ ஹாஃப் மீன்ஸ் பாதி, பாதி 50. 100ல் பாதி 50. ஓகே, நெக்ஸ்ட் இன் ஆகஸ்ட் 600, 100, 200, 300, 400, 500, 600. இன் செப்டம்பர் 550, 1, 2, 3, 4, 5, 500, தென் ஹாஃப் 50. ஓகே, ஆர் யூ அண்டர்ஸ்டுட்? ஸோ பிக்சர்ஸ் கொடுத்து ட்ரா எ பிக்டோகிராஃப் அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா, அவங்க கொடுத்துருக்க டேட்டாவுக்கு ரிலேட்டடான பிக்சர்ஸ் நம்ம ட்ரா பண்ணி அந்த டேபிள் நம்ம போடணும். ஓகே, நெக்ஸ்ட், த ஃபாலோயிங் டேபிள் ஷோஸ் த நம்பர் ஆஃப் டூரிஸ்ட் ஹூ விசிட் த பிளேஸ் இன் த மந்த் ஆஃப் மே. ட்ரா ஏ பிக்டோகிராஃப். இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, டூரிஸ்ட் வந்து மகாபலிபுரம், வேடந்தாங்கல், ஒகேனக்கல், ஊட்டி, தட் பிளேசஸில் என்ன பண்ணியிருக்காங்க, விசிட் பண்ணியிருக்காங்க. நம்பர் ஆஃப் டூரிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு பிக்டோகிராஃப் ட்ரா பண்ண சொல்லியிருக்காங்க. ஈஸியாக நம்ம இதுக்கு பண்ணணும். ஓகே, ஸோ ஒன் பிக்சர், இந்த பிக்சர், ஓகே, ஒன் பிக்சர் ரெப்ரசன்ட் 5000 டூரிஸ்ட். நம்மளால் 1000 அப்படிலாம் எடுத்தோன்னா ரொம்ப ட்ரா பண்ணிகிட்டே போகிற மாதிரி இருக்கும். ஷார்ட்டாக ட்ரா பண்ணால் போதும். ஓகேவா? ஸோ ஒன் பிக்சர் ரெப்ரசன்ட் 5000 டூரிஸ்ட். பிளேஸு மகாபலிபுரம், வேடந்தாங்கல், ஒகேனக்கல், ஊட்டி. நம்பர் ஆஃப் டூரிஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒன் பிக்சர் 5000. மகாபலிபுரத்துக்கு எத்தனை பேர் போனாங்க, 20,000. ஸோ 5000, 10,000, 15,000, தென் 20,000. ஃபார் வேடந்தாங்கல் 15,000. ஸோ 5000, 10,000, 15,000. அது மாதிரி நான் என்ன பண்ணியிருக்கேன், ட்ரா பண்ணியிருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் ஃபோர்த் க்வெஸ்டின், த ஃபாலோயிங் பிக்டோகிராஃப் ஷோஸ் த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பிளேயிங் டிஃப்ரெண்ட் கேம் இன் அ ஸ்கூல். ஒரு ஸ்கூலில் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, டிஃப்ரெண்ட் கேம்ஸ் வந்து பிளே பண்ணுவாங்க. கொக்கோ, கபடி, பேஸ்கெட் பால், வாலிபால், ஹாக்கி. ஓகே, ரெப்ரசன்ட் ஒன் பிக்சர் ரெப்ரசன்ட் 10 ஸ்டூடெண்ட்ஸ். ஒன் பிக்சர் ரெப்ரசன்ட் 10 ஸ்டூடெண்ட்ஸ். தே ஆஸ்க் க்வெஸ்சன் ஃப்ரம் தட் டேபிள், விச் இஸ் த மோஸ்ட் பாப்புலர் கேம் அமாங் த ஸ்டூடெண்ட்ஸ். ஸ்டூடெண்ட் அதிகமாக எந்த விளையாட்டை அதிகமாக விளையாடுறாங்கன்னு கேட்குறாங்க. சரி, இதில் பாருங்கள், எந்த விளையாட்டை அதிகமாக விளையாடுறாங்க, கபடி. கபடி தான் அதிகமாக இருக்குது. ஓகே, ஸோ ஆன்சர் இஸ் கபடி இஸ் த மோஸ்ட் பாப்புலர் கேம் அமாங் த ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட், ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பிளேயிங் கபடி. எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கபடி வந்து ப்ளே பண்ணுறாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ கபடியில் கவுண்ட் பண்ணோம் அப்படின்னா 11 பிக்சர்ஸ் ஆர் தேர். நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பிளேயிங் கபடி போட்டோன்னா 11 பிக்சர்ஸ். ஸோ 11, ஈச் பிக்சர் 10 வேல்யூ. இப்போ 11 இன்ட்டு 10 ஈக்குவல்ஸ் டு 110 ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் பிளேயிங் கபடி. தேர்ட் க்வெஸ்சின், விச் டூ கேம் ஆர் பிளேட் பை ஈக்குவல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். எந்த ரெண்டு கேமை ஈக்குவலாக ஸ்டூடெண்ட்ஸ் வந்து விளையாடுறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா கொக்கோ, கொக்கோவில் பாருங்கள், 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 9 பிக்சர்ஸ். தென் ஹாக்கி 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. ஹாக்கி அண்ட் கொக்கோ தான் ஈக்குவலான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, ப்ளே பண்ணிகிட்ருக்காங்க. ஆன்சர், கொக்கோ, ஹாக்கி ஆர் பிளேடு பை ஈக்குவல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். கொக்கோ அண்ட் ஹாக்கி ஆர் பிளேடு பை ஈக்குவல் ஸ்டூடெண்ட்ஸ். வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பிளேயிங் கொக்கோ அண்ட் ஹாக்கி? கொக்கோ அண்ட் ஹாக்கி இப்போ தான் நம்ம சொன்னோம், ஈக்குவல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் தான் ப்ளே பண்ணிட்டுருக்காங்க. ஸோ டிஃப்ரென்ஸ் கேட்குறாங்க, டிஃப்ரென்ஸ்னால் மைனஸ் பண்ணணும். அதை மைனஸ் பண்ண என்ன கிடைக்கும், ஈக்குவல். 9 - 9, 0 தான் கிடைக்கும். ஸோ த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பிளேயிங் கொக்கோ அண்ட் ஹாக்கி இஸ் 0. விச்
இஸ் த லீஸ்ட் பாப்புலர் கேம் அமாங் த ஸ்டூடெண்ட்ஸ். எது பிள்ளைங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இடையில் ரொம்ப லீஸ்டான இன்ட்ரெஸ்ட் இருக்கிறது பாப்புலரான கேம் பார்த்தோன்னா பேஸ்கெட் பால். பேஸ்கெட் பால் இஸ் த லீஸ்ட் பாப்புலர் கேம் அமாங் த ஸ்டூடெண்ட்ஸ். ஒரு ப்ராப்ளம் முடிஞ்சோ நீங்கள் என்ன பண்ணணும், ஸ்கேல் பென்சில் யூஸ் பண்ணி கோடு போடணும், க்வெஸ்டினுக்கும் ஆன்சருக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியணும். ஓகே, நெக்ஸ்ட் டாபிக், நெக்ஸ்ட் அப்ஜெக்டிவ் டைப் க்வெஸ்டின், நெக்ஸ்ட் டாபிக் இஸ் பார் கிராஃப். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம அடிஷன் இதெல்லாத்தையும் விட சிம்பிளாக எப்படி மேக்ஸ் போடுறதுங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த டேட்டாவில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்த்தோம், டேலி மார்க் பார்த்தோம். டேலி மார்க்கில் ஃப்ரீக்குவன்சி வச்சு சம் பார்த்தோம். நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம், பிக்டோகிராஃப், பிக்சர்ஸ் வச்சு எப்படி டேட்டாவை அனலைஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட் டாபிக் பார் டயக்ராம், பார் கிராஃப், பார் கிராஃப் வச்சு எப்படி பார்க்குறதுன்னு பார்க்க போகிறோம். ஏ பார் கிராஃப் கன்சிஸ்ட் ஆஃப் ஈக்குவலி ஸ்பேஸ்டு பேரலல் பார்ஸ், ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கல், ஹூஸ் லென்த்ஸ் அண்ட் ஹைட்ஸ் ஆர் ப்ரொபோர்ஷனல் டு த நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் கிவன். அவங்க கொடுத்துருக்க ஐட்டத்தை நம்ம என்ன பண்ணணும், பார் டயக்ராமில் போட போகிறோம். அது எப்படி இருக்கும், ஒரு ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கலில் எப்படினாலும் நம்ம ட்ரா பண்ணலாம். இப்போ நம்ம ப்ராப்ளம் பார்க்க பார்க்க அது புரியும். ஓகே, எக்ஸாம்பிள், அவங்களே பிக்சர் கொடுத்துட்டாங்க, இதுதான் பார் கிராஃப். ஓகேவா? நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, புக்ஸ் ரீட் பண்ணுறது, சால்விங் பசில்ஸ், ரீடிங் நாவல்ஸ், ரீடிங் ஸ்டோரிஸ், ஸ்டடியிங் சப்ஜெக்ட். அது என்ன பண்ணியிருக்காங்க, உங்களுக்கு க்வெஸ்டினாக வேர்ட்ஸில் கொடுத்துருக்கு, வேர்ட்ஸில் கொடுக்காம உங்களுக்கு பார் கிராஃப்லேயே கொடுத்துட்டாங்க. இதை கொடுத்துட்டு நம்மளை என்ன பண்ணுவாங்க, க்வெஸ்டின் கேட்பாங்க. Which activity is followed by maximum number of students? அப்போ மேலே கொடுத்துருந்தாங்களா, ரீடிங் ஸ்டோரிஸு, நாவல்ஸு, அந்த அந்த பார் டயக்ராம் வச்சு நம்ம இதை வந்து ஆன்சர் பண்ணணும். ரீடிங் ஸ்டோரிஸ் இஸ் ஃபாலோடு பை மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். நம் ஸ்டோரி புக்ஸ் ரீட் பண்ணுறது தான் ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமாக ஃபாலோ பண்ணுறாங்க. தம் ஹவு மெனி ஸ்டூடெண்ட்ஸ் இன் ஆல் ஸ்பெண்ட் தர் டைம் ஆன் சால்விங் பசில்ஸ், சால்விங் பசில்ஸில் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7 ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்பெண்ட் தர் டைம் டு ஒர்க் அவுட் சால்விங் பசில்ஸ். நெக்ஸ்ட், த டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஃபாலோ எய்தர் ரீடிங் ஸ்டோரிஸ் ஆர் ரீடிங் தர் சப்ஜெக்ட். ஸ்டோரிஸ் ரீட் பண்ணுறதுலையும் ரீடிங் சப்ஜெக்ட் புக்ஸை ரீட் பண்ணுறதுலையும் எத்தனை பேர் செலவு பண்ணுறாங்க டைமை, ரீடிங் ஸ்டோரிஸ் வந்து 8 பேர், ரீடிங் சப்ஜெக்ட் வந்து 4, 8+4=12. த ஆக்டிவிட்டி ஃபாலோட் பை மினிமம் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இஸ் எந்த ஆக்டிவிட்டி வந்து கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா, ஸ்டடியிங் சப்ஜெக்ட், சப்ஜெக்டை வந்து படிக்கிறவங்க தான் கம்மியாக இருக்காங்க. த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ டுக் பார்ட் இன் ரீடிங் காமிக்ஸ் புக், காமிக் புக்ஸ் ரீட் பண்ணுறதுல எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இன்வால்வ் ஆகியிருக்காங்க, ஒன்லி 5. ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 5.3, ரீட் த கிவன் பார் கிராஃப் விச் ஷோஸ் த பெர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் அப்டைனட் பை பிரிண்டா இன் டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட் இன் அன் அசைன்மெண்ட் டெஸ்ட். பிரிண்டா அப்படின்ற பொண்ணு அவளுடைய அசைன்மெண்ட் டெஸ்ட்டு மார்க் ஒவ்வொன்றும் வந்திருக்கு, லாங்குவேஜ், இங்கிலீஷ், மேத்தமெட்டிக்ஸ், சயின்ஸ், சோஷியல் அப்படின்னு ஒவ்வொரு சப்ஜெக்டில் என்னென்ன வாங்கியிருக்காங்கன்றத கொடுத்துருக்காங்க. ஸோ தே ஆஸ்க் க்வெஸ்சன் ஃப்ரம் திஸ் பார் கிராஃப், 1 unit = 2, ஒரு யூனிட் எவ்வளோ மார்க்குக்கு வச்சுருக்காங்கன்னு பாருங்கள், 90 மார்க்குக்கு வச்சுருக்காங்க. ஓகேவா? 1 unit = 90% ஆஃப் மார்க் ஆன் வெர்டிக்கல் லைன், வெர்டிக்கல் லைனில் டோட்டல் மார்க் எவ்வளோ இருக்குது, 90 இருக்குது. பிரிண்டா ஹேஸ் ஸ்கோர்டு மேக்ஸிமம் மார்க், மேக்ஸிமம் மார்க் எதில் வாங்கியிருக்காங்க, மேத்தமெட்டிக்ஸில் வாங்கியிருக்காங்க. பிரிண்டா ஹேஸ் ஸ்கோர்டு மினிமம் மார்க் இன் லாங்குவேஜ், எதில் சாரி மினிமம் மார்க் இன் டேஷ் சப்ஜெக்ட், எந்த சப்ஜெக்டில், லாங்குவேஜ் சப்ஜெக்ட். பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் ஸ்கோர்டு பை பிரிண்டா இன் சயின்ஸ், சயின்ஸில் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்காங்க, 70%. பிரிண்டா ஸ்கோர் 60 மார்க்ஸ் இன் த சப்ஜெக்ட், எந்த மார்க்கில் எந்த சப்ஜெக்டில் 60 மார்க்ஸ் வாங்கியிருக்காங்க, இன் இங்கிலீஷ். பிரிண்டா ஸ்கோர் 20% மோர் இன் மேக்ஸ், இப்போ மேக்ஸையும் இங்கிலீஷையும் நம்ம கம்பேர் பண்ணோம்னா மேக்ஸ் வந்து 80, தென் இங்கிலீஷ் வந்து 60. ஓகே, ஸோ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது மேக்ஸ் வந்து 20% அதிகமாக இருக்குது, 20% மோர் இன் மேக்ஸ் சப்ஜெக்ட் தென் இங்கிலீஷ், இங்கிலீஷை விட மேக்ஸில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, 20% அதிகமாக வாங்கியிருக்காங்க. ஓகே,
Next, Chitra has to buy laddus in order to distribute to her friends as follows. என்ன பண்ணுறாங்க, சித்ரா வந்து லட்டு வாங்கியிருக்காங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்காக. சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டுக்காக 70, செவன்த்துக்காக 60, ஃபார் எயித்து ஸ்டாண்டர்ட் 45, ஃபார் நைன்த் 80, ஃபார் டென்த்து 55. ட்ரா ஏ பார் கிராஃப் ஃபார் திஸ் டேட்டா. இந்த டேட்டாவுக்கு பார் கிராஃப் வரைய சொல்லியிருக்காங்க. ஸோ இது நம்ம என்ன பண்ணுறோம், சி யு மென்ஷன், நீங்கள் வெர்டிக்கல் சைடு என்ன எடுத்துக்கிறீங்க, ஹரிசன்டல் சைடு என்ன எடுத்துக்கிறீங்கன்னு கண்டிப்பாக மென்ஷன் பண்ணணும். ஓகே, நான் என்ன பண்ணியிருக்கேன், நம்பர் ஆஃப் லட்டூஸ் இந்த சைடு எடுத்துகிட்டு கிளாஸஸ் இந்த சைடு எடுத்திருக்கேன். ஸோ சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் 70, ஃபார் செவன்த்து 60, ஃபார் எயித்து ஸ்டாண்டர்ட் 45. 45 வரும்போது நம்ம என்ன பண்ணணும், 45 மீன்ஸ் 40 50 பிட்வீனில் நம்ம என்ன பண்ணணும், போடணும். பிகாஸ் வி டேக் 10 யூனிட்ஸ் தான் எடுத்துருக்கோம், ஒரு யூனிட்டுக்கு 10 வேல்யூன்ஸ்னு எடுத்திருக்கோம், 5 கிடையாது. ஸோ என்ன பண்ணணும், 40 பிட்வீனில் என்ன பண்ணணும், இந்த லைன் போடணும். நெக்ஸ்ட், ஃபார் 9th ஸ்டாண்டர்ட் 80 ஸ்டூடெண்ட்ஸ், தென் ஃபார் 10th ஸ்டாண்டர்ட் 55 ஸ்டூடெண்ட்ஸ். 55 ஸ்டூடெண்ட்ஸுக்கு 50 60 பிட்வீனில் என்ன பண்ணணும், லைன் போடணும். ஓகே பாப்பா, நெக்ஸ்ட் ப்ராப்ளம், த ஃப்ரூட் liked by the students to students of a class are as follow. Draw a bar graph for this data. அவங்க கொடுத்துருக்க டேட்டாவுக்கு நம்ம பார் கிராஃப் போடணும். என்ன பண்ணுறாங்க, ஒரு கிளாஸில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்னென்ன ஃப்ரூட்ஸ் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி டேட்டா எடுத்திருக்காங்க. பனானா, கிரேப்ஸ், ஆப்பிள்ஸ், மேங்கோஸ், கோவாஸ், பப்பாயாஸ், அதர் ஃப்ரூட்ஸ். ஓகே, ஐ டேக் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வெர்டிக்கலி, then fruits name in horizontally. Okay, banana how many, 8, grapes 10, apples 8, mangoes 7, guava 12, papaya 3, other fruit is 2. Okay, then in exercise 5.4, it's a exercise 5.4 fully homework. Okay, height in centimeter of 40 children, prepare tally mark table. First நம்ம பார்த்தோம்ல டேலி மார்க் டேபிள், அதை வந்து இதுக்கு ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி என்ன பண்ணணும், ஹைட் ஃபஸ்ட்டு, ஹைட்டு தென் டேலி மார்க் தென் ஃப்ரீக்குவன்சி அப்படின்னு டேபிள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க. Next, the following pictograph shows the total saving of a group of friends in a year. Each picture represents a saving of rupees 100. Answer the following question. One picture ku value enna solranga, 100 appdi solranga. So idha vechi keela question ketirukanga, and the question ku neenga answer pananum. Indha draw panna mudiyadhu, write this questions. இந்த questions மட்டும் எழுதி இதுக்கு ஆன்சர் எழுதுங்க, அந்த பிக்டோகிராஃப் நம்மளால் ட்ரா பண்ண முடியாது. நெக்ஸ்ட், தேர் ஆர் 1000 ஸ்டூடெண்ட்ஸ் இன் அ ஸ்கூல், டேட்டா ரெக்கார்டிங் த மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் இஸ் கிவன் பிலோ. ட்ரா எ பிக்டோகிராஃப் டு ரெப்ரசென்ட் த டேட்டா. என்ன சொல்கிறாங்க, ஸ்கூலில் அவங்க ஸ்கூலுக்கு பிள்ளைங்க எந்தெந்த டிரான்ஸ்போர்ட் வழியாக வராங்களோ அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு பிக்டோகிராஃப் ட்ரா பண்ண சொல்லியிருக்காங்க இந்த டேட்டாவுக்கு. ஸோ நம்ம பிக்டோகிராஃப் ட்ரா பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஆன் ஃபுட் அப்படின்னா அந்த நம்ம ஒரு பொம்மை யூஸ் பண்ணோம் இல்லை, டூரிஸ்ட்டுக்கு ஒரு பொம்மை யூஸ் பண்ணோம், அந்த பொம்மை யூஸ் பண்ணலாம். பைசைக்கிள் நீங்கள் ட்ரா பண்ணுங்கள், ஸ்கூட்டர் நீங்கள் ட்ரா பண்ணணும், பஸ் கார் இதெல்லாம் ட்ரா பண்ணுங்கள். இங்கே வந்து சி என்ன கொடுத்துருக்காங்க, 350, 150 இதெல்லாம் வந்துருக்குச்சு. அப்போ ஒரு பிக்சர் வந்து 100 மென்ஷன் பண்ணுது அப்படின்னு நம்ம கொடுக்கலாம். ஓகேவா, ஒன் பிக்சர் 100 மென்ஷன் பண்ணுதுன்னு கொடுத்தோன்னா ஈஸியாக இருக்கும் ட்ரா பண்ணுறதுக்கு. கீ நான் சொல்கிறேன், ஒன் பிக்சர் ரெப்ரசன்ட் 100 அப்படின்னு கொடுக்கலாம். நெக்ஸ்ட், சேலஞ்சிங் ப்ராப்ளம், த ப்ரிடிக்ஷன் ஆஃப் வெதர் இன் த மந்த் ஆஃப் செப்டம்பர் இஸ் கிவன் பிலோ. செப்டம்பர் மந்தோடைய வெதர் ரிப்போர்ட் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க, சன் மட்டும் கொடுத்தாங்கன்னா சன்னி வெயில் அடிக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்ட்லி க்ளவுட் அப்படின்னா லைட்டாக வெயிலடிக்கும் தென் மேகமாகவும் இருக்கும். க்ளவுடி அப்படின்னா மேகமாக இருக்கும், ரெய்னினா மழை பெய்யும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மேக் ஏ ஃப்ரீக்குவன்சி டேபிள் ஆஃப் த
types of weather by reading the calendar. The calendar read பண்ணி இப்போ சன்னி அப்படின்னா சன்னி டே எத்தனை டேஸ் இருக்குது டேலி மார்க் நம்ம போடணும். ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் நம்ம பார்த்தோம்ல ஃபஸ்ட்டு அப்போ என்ன பண்ணணும் வெதர் ஃபஸ்ட்டு வெதர் தென் டேலி மார்க் தென் ஃப்ரீக்குவன்சின்னு போட்டு இதுக்கு ஒரு டேலி டேபிள் ரெடி பண்ணுறீங்க. நெக்ஸ்ட் ஹவு மெனி டேஸ் ஆர் எய்தர் க்ளவுடி ஆர் பார்ட்லி க்ளவுடி. இப்போ எத்தனை டேஸ் வந்து க்ளவுடியாக இருக்குது எத்தனை டேஸ் வந்து பார்ட்லி க்ளவுடியாக இருக்குது. ஸோ கவுண்ட் தட் அந்த பிக்சர்ஸ் பார்த்து கவுண்ட் பண்ணணும். க்ளவுடியாக இருக்கிறது இந்த இருக்குது இந்த இருக்குது ஸோ அதை கவுண்ட் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட் பார்ட்லி க்ளவுடியாக இருக்கிறத கவுண்ட் பண்ணி எழுதணும். ஹவு மெனி டேஸ் டு நாட் ஹாவ் ரெயின் கிவ் டு வே டு ஃபைண்ட் த ஆன்சர். ஸோ டு நாட் ஹாவ் ரெயின் என்னென்னக்கெல்லாம் மழை கிடையாது அப்போ என்ன பண்ணணும் மழை பெய்கிற நாளை விட்டுட்டு மற்ற எல்லா நாளையும் கவுண்ட் பண்ணணும். சன்னி டே கவுண்ட் பண்ணணும் பார்ட்லி க்ளவுடியை கவுண்ட் பண்ணணும் க்ளவுடியை கவுண்ட் பண்ணணும் எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணிவிட்டு டு கிவ் டூ வே டூ வேஸ் டு ஃபைண்ட் த ஆன்சர் ரெண்டு வே கொடுங்க ஈஸியாக கண்டுபிடிக்கிறது ரெண்டு வே கொடுங்கன்னு சொல்கிறாங்க. ஒன்று என்ன பண்ணலாம் நம்ம ரெய்னி டேவெலாம் கவுண்ட் பண்ணிட்டோன்னா மற்ற நாள் மழை இல்லாத நாள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அது ஒரு வே. இன்னொரு வே என்னன்னு நீங்களே கண்டுபிடிங்க. ஓகே நெக்ஸ்ட் ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் த நம்பர் ஆஃப் சன்னி டேஸ் டு ரெய்னி டேஸ். அப்போ சன்னி டேஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 10 இருக்குது அப்படின்னா ரெய்னி டேஸ் எத்தனை இருக்குது ஒரு 5 இருக்குது அப்படின்னா 10:5 அப்படின்றது தான் இதோடய ரேஷியோ. ஓகே நெக்ஸ்ட் இதுலேயுமே நீங்கள் என்ன பண்ண வேணால் இதை ட்ரா பண்ண வேணால் கொஸ்டின் எழுதி ஆன்சர் எழுதுனா போதும். நெக்ஸ்ட் த டேபிள் ஷோஸ் த நம்பர் ஆஃப் மூன்ஸ் the orbit each of the planets in our solar system. Solar system la iruka moons ovvoru planet ku ulla moons kuduthirukanga. Make a bar graph. Idhukku bar graph varaya solirukanga. So idhukku draw panirunga. Next question. 26 students were interviewed to find out what they want to become in future. Their response are given in the following table. Avanga ஒரு ஸ்டூடெண்ட்ஸோடைய ஃப்யூச்சர் அவங்களோட எய்ம் என்னென்னு கேட்டு அதை டேலி பண்ணி போட்டிருக்காங்க. டீச்சர் ஆகணும்னு இத்தனை பேர் சொல்லியிருக்காங்க பைலட் ஆகணும்னு இத்தனை பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ இது என்ன பண்ண சொல்லியிருக்காங்க ரெப்ரசன்ட் திஸ் டேட்டா யூஸிங் பிக்டோகிராஃப். இதை பிக்டோகிராஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. தட் மீன்ஸ் டீச்சருக்குன்னு ஒரு பிக்சர் நீங்களாக ட்ரா பண்ணி பிக்சர் வரையணும் பைலட்டுக்குன்னு ஒரு பிக்சர் ட்ரா பண்ணி நீங்கள் ட்ரா பண்ணணும் பிக்டோகிராஃப் ட்ரா பண்ண சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் யாஸ்மின் ஆஃப் கிளாஸ் 6th வாஸ் given a task to count the number of books which are biographies in her school library. The information collected by her is represented as follow. இது எப்படி ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 1, 2, 3, 4 ஃபோர் புக்ஸ் இருக்குது. இந்த ஃபோர் புக்ஸ் வந்து இந்த பிக்சர் வந்து 20 புக்ஸை ரெப்ரசன்ட் பண்ணுது. ஓகேவா அப்படி கொடுத்துருக்காங்க. அப்போ இன் மேத்தமெட்டிக்ஸ் 20 இங்கே வந்து ஃபோர் புக்ஸ் இருக்குது 20 இங்கே 2 புக்ஸ் தான் இருக்குது. அப்போ 20 பாதி என்ன வரும் 10 தான் வரும். அப்போ இங்கே 30 ஓகேவா இன் மேத்தமெட்டிஷியன்ஸ் 30 இன் சயின்டிஸ்ட் 20 இன் நாவலிஸ்ட் 20 ப்ளஸ் 10 50 ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ் 20 ப்ளஸ் இங்கே ஒரு புக்கு தான் இருக்குது ஒரு புக்னால் 5 ஓகேவா ரெண்டு புக்குனால் 10 அதில் பாதி 5 ஸோ 25 politicians 20 here 3 books 3 books means 15 35 okay observe the pictograph and answer the following in the pictures observe panni in the questions ku answer panna solirukanga so exercise 5.4 fully homework okay everything ninga என்ன பண்ணணும்னா எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் எக்ஸசைஸ் மட்டும் இந்த நோட்டில் எழுதுனா உங்களோட நோட்டில் எழுதுனா போதும். மற்ற நான் காட்டின எதுவுமே வேணாம். எக்ஸாம்பிள் அண்ட் எக்ஸசைஸ் ஒன்லி ரைட் இன் யர் மேக்ஸ் நோட். தேங்க்யூ. திஸ் லெசன் இஸ் ஓவர்.